வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியானது விசேட நேருக்கு நேர் நிகழ்ச்சியாக அமைய உள்ளது. 13வது திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அவதானம் செலுத்த உள்ளோம். இன்றைய எமது நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்கின்றார் வெளிநாட்டு ஆளுநர்கள் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய. அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஆயுபோவான். நாடு தொடர்ந்தும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 7 மாதங்கள் கடந்து விட்டன. எனினும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. நாட்டின் உண்மையான நிலவரம் தான் என்ன? உண்மையில் நாட்டில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. கடனை மறுசீரமைத்துக் கொள்வதே மிக முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. நாடு நெருக்கடிக்குள் செல்வதற்கு பிரதானமாக பல காரணங்கள் உள்ளன. மிக நீண்ட காலமாக பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து கொள்வது தவறவிடப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை எடுத்துக்கொண்டால், மின் உற்பத்தியில் உற்பத்தி செலவை விட குறைந்த கட்டணத்திற்கு நுகர்வோருக்கு மின்சாரம் விற்பனை விநியோகிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட முடியாது. இவ்வாறான கொள்கைகளின் ஊடாகவே 1948 காலப்பகுதியில் இருந்து பயணித்து வந்துள்ளோம். மறுபுறத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசாங்கத்திடம் போதிய நிதி இல்லாத சந்தர்ப்பத்தில் பணத்தை அச்சிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதே போல் பூகோள ரீதியில் எடுத்துக்கொண்டால், ரஷ்ய உக்ரைன் மோதல் உணவு தட்டுப்பாட்டுக்கு காரணமாகியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எமது நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு பூகோள ரீதியான காரணங்களும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. நாட்டின் நெருக்கடியை தீர்ப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கே நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டால் நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று சகலரும் நினைக்கின்றனர். அவ்வாறு இல்லை. நத்தா தாத்தா பரிசுகளை கொண்டு வருவதை போன்றதல்ல சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி. நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகவே சர்வதேச நாணய நிதியம் எமக்கு காண்பித்து தருகின்றது. எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதாரத்தில் மறுசீரமைப்பு என்பது அவசியமற்றது. உதாரணமாக, அரச நிறுவனங்கள், அரசிய வியாபார நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன. இலங்கையில் ஒரு நடைமுறை கணக்கு காணப்படுகிறது. சில அரசாங்க நிறுவனங்கள் உரிய முறையில் கொண்டு நடத்த வேண்டும் என்பது அத்தியாவசியமான விடயமாக மாறியுள்ளது. தேசிய சொத்துக்களாக அவற்றை நாம் அடையாளப்படுத்தி இருந்தாலும் கூட, உங்களதும் எனதும் வரிப்பணத்தில் அவற்றை கொண்டு நடத்துவதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை. ஒரு நிறுவனம் என்றால் அதில் இருந்து ஏதேனும் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கிடைக்கும் லாபம் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட வேண்டும். வரிப்பணத்தில் இவ்வாறான நிறுவனங்களை நடத்தி செல்வதனூடாக எந்த லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் எமக்கு கிடைக்கப்பெறும். அதே போன்று ஏனைய சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதி உதவிகள் கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கும் நிதியுதவியின் மூலம் குறுகிய கால தீர்வுக்கு செல்லும் அதே வேளை மத்திய நீண்ட கால தீர்வுக்கு செல்ல வேண்டியது அவசியம். அரசு நிறுவனங்கள் மறுசீரமைத்தல், அரசு நிர்வாகத்தில் மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. 16 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். எனவே இவை அனைத்து தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்தி பொருளாதார மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெற்றுக் கொள்வது ஏன் தொடர்ந்தும் தாமதமாகின்றது? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கடன் மறுசீரமைப்பு என்பது அவ்வளவு இலகுவான காரணி அல்ல. எமக்கு கடன் கொடுத்த நாடுகள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டியது அவசியம். அதே போன்று இணக்கப்பாட்டுக்கு வந்தமைக்கான கடிதங்களை அந்த நாடுகள் எமக்கு கையளிக்க வேண்டும். கடன் கொடுத்த நாடுகள் அனைத்தும் சம அளவிலான உடன்பாட்டுக்கு வர வேண்டும். எனினும் சர்வதேச நாணய நிதியத்திடம் பங்களாதேஷ் உதவி கோரியுள்ள நிலையில், 2 மாதங்களில் அந்த உதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எனினும் எமது நாட்டுக்கான நிதியுதவி கிடைப்பதில் இழுத்தடிப்புகள் அல்லவா காணப்படுகின்றன? பங்களாதேஷில் காணப்படும் நிலைமையும் இலங்கையில் காணப்படும் நிலைமையும் முற்றிலும் வேறுபட்டவை. பங்களாதேஷானது கடன் இயல்பு நிலைக்கு செல்வதற்கு முன்பாக தமது நாட்டில் நிதி இருப்பு குறைந்து வருகின்றது. எனவே நிதி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக காத்திருப்பு கடன் ஒப்பந்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியது. இலங்கையில் அவ்வாறான நிலை இல்லை. கடனை மீள செலுத்த முடியாது என்று இலங்கை அறிவித்துள்ளது. கடனை மீள செலுத்திக் கொள்ள முடியாத நிலைமைக்கு நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது. இனி இல்லை என்ற நிலைமைக்கு வீழ்ச்சியடைந்த பின்னர் கடனை மறுசீரமைப்பு செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாகும். கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் எமக்கு கடன் வழங்கிய நாடுகள் அனைத்தும் ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுவதற்கு முன்வந்துள்ளன.
மார்ச் மாதம் அளவில் இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் சீனாவின் ஒத்துழைப்பு கிடைத்துவிட்டதா? ஆம், எமது நாட்டுக்கு கிடைத்துள்ளது. அண்மை காலமாக சர்வதேச நாடுகளின் தூதுவர்கள், ராஜதந்திரிகள் வந்து செல்வது அதிகரித்துள்ளது. இவர்களது வருகையினூடாக நாட்டுக்கு நன்மை பயக்கும் விடயங்கள் அல்லது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான உத்தரவாதங்கள் கிடைக்க பெற்றனவா? ராஜதந்திரிகளின் வருகை அதே போன்று தூதுவர்களுடனான சந்திப்பு என்பது கடன் மறுசீரமைப்பு விடயத்திற்கானது மட்டுமல்ல, வெவ்வேறு காரணிகளுக்காகவும் அவர்களது வருகையும் சந்திப்புகளும் அமைந்துள்ளன. நான் ஏற்கனவே கூறியதைப் போல சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கும் உதவியினால் நாட்டின் சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடாது. கடனை சீரமைப்பு செய்வது என்பது மீண்டும் கடனை பெற்றுக்கொள்வதற்காகவே ஆகும். உங்களுக்கு வீட்டுக்கடன் இருக்குமாயின் அந்த கடனை செலுத்த முடியவில்லையாயின் உறவினர்கள் அல்லது யாரேனும் ஒருவரிடம் கடனை பெறுவீர்கள். இதனால் ஒரு நிவாரணமே உங்களுக்கு கிடைக்கின்றது. மாறாக கடனை முழுமையாக செலுத்தி முடிந்து விட்டதாக இதனுடன் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது. நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமெனில் புதிய வருமான மார்க்கங்களுக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும். இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நாட்டுக்கு வந்தபோது ஒரு தெளிவூட்டலை வழங்கினார். அதாவது 10 வருடங்களுக்கு முன்னர் நேபாளில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை போன்றல்லாது 12-14 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நேபாளுக்கான மின் விநியோகத்துக்கு இந்தியா பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆரம்பத்தில் இந்தியாவே நேபாளுக்கு மின் விநியோகத்தை வழங்கியது. அதாவது 10 வருடங்களுக்கு முன்னர் நேபாளில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை போன்றல்லாது 12-14 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நேபாளுக்கான மின் விநியோகத்துக்கு இந்தியா பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆரம்பத்தில் இந்தியாவே நேபாளுக்கு மின் விநியோகத்தை வழங்கியது. அதன் பின்னர் நேபாள் நாட்டு தலைவர்கள் இந்தியாவிலிருந்து மின் விநியோகம் வழங்கப்படுமாயின் நாம் நேபாளிலிருந்து இந்தியாவுக்கு மின் விநியோகத்தை வழங்க முடியும் என்று கருதி அதிகூடிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு தொடங்கினர். தற்போது நேபாளிலிருந்து இந்தியாவுக்கு மின் விற்பனை செய்யப்படுகிறது. எமது நாட்டை பொறுத்தவரையில் மன்னார் பிரதேசங்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கடல் காற்று அதிகம் வீசக்கூடிய பகுதியாக அந்த பகுதி காணப்படுகின்றது. நூடாக மின் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். மறுபுறத்தில் அதிக அளவான வெப்பத்தை பயன்படுத்தி மின் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவானது பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்து வரும் நாடாக உள்ளது. தென்னிந்தியாவில் இவ்வாறான பாரிய அளவிலான மின் உற்பத்தி திட்டங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான திட்டங்களை பலப்படுத்தினால் எதிர்வரும் காலங்களில் இந்தியாவுக்கு எமது வலுசக்தியை விற்பனை செய்ய முடியும். நீங்கள் இந்தியா தொடர்பில் அதிகம் கூறினீர்கள். எமது நாட்டை பொறுத்தவரையில் கடந்த அரசாங்கமானது சீனாவுடன் அதிகளவான நட்புறவை பேணியது. தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் அதிகளவான நட்புறவை பேணி வருகின்றது. இந்தியாவின் தலையீடும் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் தலையீடு என்பது எமது நாட்டின் உரிமைக்கு பாதிப்பாக அமையாதா? தற்போதைய அரசாங்கமும் கடந்த அரசாங்கமும் குறித்த 2 நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ளன. சில ஊடகங்கள் பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், 2வது குழந்தை பிறந்தவுடன் முதல் குழந்தையை ஒருவரும் மறந்து விடுவதில்லை. எனவே இந்த நாடுகள் அனைத்தும் எமக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்தியாவில் சீனாவில் மட்டுமல்ல, மேற்கேத்தைய நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் ஒத்துழைப்பு எமக்கு அவசியம். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு மேற்கத்தைய நாடுகளில் அதிக சந்தை வாய்ப்பு காணப்படுகிறது. சீனாவானது துரிதமாக வளர்ச்சி அடைந்து வரும் நாடாகும். சீனாவின் பொருளாதாரமும் பலப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே சீனாவின் உதவியும் எமக்கு அவசியமாகின்றது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் விசேடத்தன்மை ஒன்று காணப்படுகின்றது. ஒரு புறத்தில் 2 நாடுகளுக்கும் இடையில் வரலாற்று காலம் முதலே மதம், பண்பாடு, கலாச்சாரம் ரீதியிலான தொடர்புகள் காணப்படுகின்றது. புத்தாகமம் உள்ளிட்டவற்றை இந்தியாவிடமிருந்தே பெற்றுக்கொண்டோம். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியின் போது இந்தியா குறிப்பாக தென்னிந்தியாவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேண வேண்டியுள்ளது. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பாரிய அபிவிருத்தி கண்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரதான தளமாக கர்நாடகம் காணப்படுகின்றது. வாகன உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இவ்வாறான பிராந்தியங்களுடன் நாம் நெருங்கிய தொடர்பை பேண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன். எனவே எமது பொருளாதாரத்தை இந்தியாவுடன் தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
எமது நாடானது பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக தேசிய இனப்பிரச்சனையும் காணப்படுகின்றது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. எமது நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவு குறித்து தற்போது நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். எனினும் இந்தியா வழங்கிய 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதில் ஏன் பின்வாங்குகின்றீர்கள்? 13 முழுமையாக அமல்படுத்துவதில் அரசாங்கத்துக்குரிய சிக்கல்கள் தான் என்ன? இதற்கு முன்பு இருந்த ஜனாதிபதிகள் 13 முழுமையாக அமல்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. அரசியல் அமைப்பில் 13வது திருத்தம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்குமாயின் அதனை அமல்படுத்த வேண்டும், இல்லையெனில் 13 நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். எனது தனிப்பட்ட நிலைப்பாடு என்னவெனில், தேசிய இனப்பிரச்சினைக்கு 13 மட்டும் தீர்வாக அமையாது. அங்கீகார பங்கீடு என்பது கட்டாயமானது. தேர்தலில் எந்த கட்சியேனும் 50% ஒரு வாக்கையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று வைப்போம். அவர்களுக்கு பெரும்பான்மை பலமானது 49.99% காணப்படுமாயின் ஏனையவர்களை மறந்துவிட முடியாது. கணிசமாக வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறே வடக்கில் வாழுகின்ற மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பேணி நடப்பதற்குமான அவகாசத்தை பெற்றுக்கொடுப்பதற்கும் பொருளாதார லாபத்தை பெற்றுக்கொள்வதற்குமான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொடுக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். வடக்குக்கு அதிகாரத்தை வழங்கினால் அந்த பிராந்தியம் பிரிந்து சென்று விடலாம் என்ற அவநம்பிக்கை தென்பகுதி மக்களுக்கு காணப்படுகின்றது. வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இதுவே நிலைப்பாடாக உள்ளது. பெரும்பான்மை இனத்தவருக்கும் தாங்கள் சிறுபான்மை இனத்தவர் என்ற நிலைப்பாடை காணப்படுகின்றது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையாக தமிழர்களை வாழ்வதனால் சிங்கள சமூகத்தவர்களுக்கும் தங்கள் சிறுபான்மை இனத்தவர் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இரு பிராந்தியங்களும் பிரிந்து விடாது என்பதை தெளிவுபடுத்தும் வகையான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். நாட்டின் ஜனாதிபதி இந்த விடயத்தில் அக்கறை கொண்டு செயற்படுவாராயின் புதிய அரசியலமைப்பு குறித்த கரிசனை கொள்ள வேண்டும். குறுகிய கால தீர்வாக 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது அரசியலமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன். 13 தொடர்பிலும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் தென்பகுதி மக்கள் மத்தியில் இருக்கும் அவநம்பிக்கையை இந்த அரசாங்கம் எவ்வாறு இல்லாமல் செய்ய போகின்றது? இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அது சமஷ்டி நாடு. எனினும் அதிகார பரவலாக்கல் விடயத்தில் சில தீர்க்கமான சட்டங்கள் காணப்படுகின்றன. தவறு ஏனும் ஏதேனும் ஒரு பிராந்தியம் கண்டத்தில் இருந்து வெளியேற முற்பட்டால் அதனை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கின்றது. இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டால் அங்கு வேறு விதமான சட்டமுறை காணப்படுகின்றது. அது ஒற்றையாட்சி நாடு. ஒற்றையாட்சி நாடாக இருந்தாலும் கூட ஸ்காட்லாந்து தனித்து சென்றது. சட்ட கட்டமைப்புகள் குறித்து இதில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு பிராந்தியங்கள் பிரிந்து சென்று விடாது என்ற நம்பிக்கையை சிங்கள மக்கள் மத்தியில் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியமாகும். இந்த இரு நிலைப்பாடுகளின் மத்தியிலேயே உறுதியான தீர்வொன்றுக்கு எம்மால் செல்ல முடியும். இந்த அரசாங்கமேனும் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமா? நிச்சயமாக. ஜனாதிபதி சகல கட்சிகளையும் அழைத்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அதே போன்று புலம்பெயர்ந்தவர்களை எம்முடன் இணைத்துக் கொள்வதற்கான அலுவலகம் ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது. அதே போன்று உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஆரம்பித்துள்ளோம். பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைத்ததுடன் மிக நீண்காலமாக சிறைச்சாலையில் இருந்தவர்களை விடுவிக்கக்கூடியதாக இருந்தது. புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். மார்ச் மாதத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக எதிர்பார்த்துள்ளோம். புதிய பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த அரசாங்கமானது புதிய திட்டங்களை முன்னகர்த்தி சென்று கொண்டு இருக்கின்றது. நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 1950களிலிருந்து பல இலங்கையர்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு ஆரம்பித்தனர். சிங்கள மொழி அமிழாக்களின் போது பேகர் இனத்தவரை நாட்டை விட்டு வெளி செல்வதற்கு ஆரம்பித்தனர். அதே போன்று 70களில் தமிழர்கள் வெளியேறினார்கள். இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறி சென்றாலும் அவர்கள் இலங்கை மீது பற்று கொண்டவர்களாக உள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் சுற்று போட்டி நடந்தால் இலங்கை கொடியுடன் மைதானத்தில் எம்மவர்கள் கூடியிருப்பதை காண முடியும்.
நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டுமாயின் 2 மில்லியன் அளவிலான புலம்பெயலாளர்கள் உள்ளனர். அவர்கள் இந்த நாட்டின் பங்குதாரர்கள் என்ற நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். இலங்கையானது தமிழ், சிங்கள, முஸ்லிம்கள், பேகர் என சகலருக்கும் உரித்தான நாடாகும். இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பினால் மட்டுமே துரிதமாக வளர்ச்சியடைந்த நாடாக எமது நாட்டை மாற்றி அமைக்க முடியும். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளீர்கள். ஏனைய தொழிற்துறைகள் பாரிய அளவு வீழ்ச்சியை கண்டுள்ளன. இந்த தொழிற்துறைகளை கட்டியெழுப்புவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ளீர்கள்? சுற்றுலாத்துறையானது தற்போது வளர்ச்சியடைந்து கொண்டு வருகின்றது. ஜனவரி மாதம் 100,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இம்மாதம் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம். எனினும் சுற்றுலாத்துறையில் திருப்தி அடைய முடியாது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகள் வருகையானது ஓரளவே உயர்ந்துள்ளது. எனவே தொழிற்துறைகளை முன்னெடுத்து செல்வதில் பாரிய சவால்கள் காணப்படுகின்றன. தற்போது மின்கட்டணமும் 63% அதிகரித்துள்ளதால் தொழிற்துறைகளை முன்னெடுத்து செல்ல முடியாது என்று தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. இவர்களுக்கு நீங்கள் எவ்வாறான தீர்வுகளை வழங்கப் போகின்றீர்கள்? மின்கட்டண அதிகரிப்பு என்பது தொழிற்சாலை துறைகளை முன்னெடுத்து செல்வதற்கு பாரிய சவாலாகவே அமையும். அது மட்டுமல்ல, வங்கி கடனுக்காக வட்டி வீதம் அதிகரித்து செல்லும் போது தொழிற்சாலை துறைகளை முன்னெடுத்து செல்வதில் பாரிய சிக்கல்கள் காணப்படும். பொருளாதாரம் சாதாரண நிலைமைக்கு வரும்போது வட்டி வீதம் குறைவடையும். வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டதால் நாட்டின் பணவீக்கத்தில் ஓரளவு சரிவு ஏற்பட்டுள்ளது. 90% காணப்பட்ட பணவீக்கமானது 150% குறைந்துள்ளது. இந்த நிலைமை சிறிது காலத்துக்கு நீடித்தால் வட்டி வீதத்தை 10% கொண்டு வரக்கூடிய நிலைமை உருவாகும். அதே போன்று எதிர்காலத்தில் மின்கட்டணத்தையும் குறைப்பதற்கு காலச்சூழல் உருவாகும். இதனை ஒரே தடவையில் செய்து முடிக்க முடியாது. சர்வதேச ரீதியிலும் இடம்பெறும் விடயங்களை நாம் அவதானிக்க வேண்டியது அவசியம். உக்ரைன் மோதல் காரணமாக எரிவாயு எரிபொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. நாடு எதிர்நோக்கும் சகல பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? இது சிக்கலுக்குரிய கேள்வி. பிரச்சனைக்கான தீர்வு என்று அர்த்தப்படுவது கொரோனா தொற்றுக்கு முந்தைய காலப்பகுதியில் இருந்த விடயங்களா, அல்லது நாட்டின் நீர்மின் உற்பத்தியை 4000 கொண்டு வருவதா? இவ்வாறான பிரச்சனைக்கு தீர்வு எனிலும் அது இந்த வருடத்தின் இறுதிக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் பணவீக்கத்தை 10% குறைத்து கொள்ள முடியும். வட்டி வீதத்தை 10% குறைக்க முடியும். வட்டி வீதம் குறைவடைந்து பணவீக்கம் குறைவடைந்தால் போதிய பணம் மக்களுக்கு கிடைப்பது எமது நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையாது. பொருளாதார மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டியது அவசியமாகும். கடனை மட்டுமல்ல, வியாபாரத் துறைகள் என்பவற்றை மறுசீரமைக்க வேண்டியது அவசியமாகும். அதே போன்று அரச சேவையை மறுசீரமைக்க வேண்டும். அரச ஊழியர்களை குறைப்பதாயின் அதனை உடனடியாக செய்ய முடியாது, நீண்ட காலம் எடுக்கும். நாடு நெருக்கடி நிலைமையிலிருந்து ஓரளவேனும் சாதாரண நிலைமைக்கு திரும்பியுள்ளது. எரிவாயு எரிபொருளுக்கான வரிசை தற்போது குறைந்துள்ளது. எரிவாயு எரிபொருளுக்கான வரிசை குறைந்திருந்தாலும் கூட மீண்டும் பொருட்களின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. எரிவாயுக்கான விலை அதிகரித்துள்ளது, எரிபொருளுக்கான விலை அதிகரித்துள்ளது. மீண்டும் பழைய நிலைமைக்கு நாடு திரும்பிவிடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் மீண்டும் எழத் தொடங்கிவிட்டது. இல்லை, அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட போவதில்லை. அவ்வாறு யாரேனும் நினைப்பார்களாயின் அது தவறான விடயமாகும். மின்சார கட்டணத்தை கடந்த வருடத்தில் இருந்தது போன்று கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது இயலாத காரியம். அதனை செய்ய முடியாது. மின்கட்டண திருத்தங்களை செலுத்த தவறியதனாலேயே நாட்டில் இவ்வாறான நெருக்கடி நிலைமை ஏற்பட்டது. சில விடயங்கள் எம்மால் செய்ய முடியாது. உலக சந்தையில் எரிபொருள்களின் விலை கூடுமாயின் இலங்கையிலும் எரிபொருள் விலை கூடும். அதே போன்ற உலக சந்தையில் எரிபொருள்களின் விலை குறையுமாயின் இலங்கையிலும் அது குறைவடையும். இதுவே எமக்குள்ள சவாலாக காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்களில் விசேடமாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? வடக்கு கிழக்கு மக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள சகல மக்களுக்கும் தெரிவிப்பதற்கான ஒரு விடயம் இருக்கின்றது. மிகவும் நெருக்கடி மிக்க சூழலிலேயே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை பொறுப்பேற்கும் போது பல பிரச்சனைகளை அவரது தலையில் சுமத்தப்பட்டன. தனிப்பட்ட ரீதியில் அவர் இந்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பு கூற முடியாது. சில பிரச்சனைகள் வரலாற்று ரீதியாக காணப்படும் பிரச்சனைகள் ஆகும்.
சகல இளைஞர்களும் மாற்றமடைய வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன். தனிப்பட்ட ரீதியிலும் சரி, நாடு என்ற முறையிலும் சரி, நாம் மாற்றமடைய வேண்டும். அநேகமான சந்தர்ப்பங்களில் நாடு மாற்றம் காண்பதிலும் ஏனையவர்கள் மாற்றமடைவதிலும் விருப்பத்துடன் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் மாற்றமடைய விரும்பவில்லை. சில தொழிற்சங்கங்கள் வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர். இந்த விடயத்தில் மற்ற தரப்பு பாதிக்கப்பட்டாலும் தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறுகிறார்கள். நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் வாய்த்தன. எனினும் அந்த சந்தர்ப்பங்களை நாம் தவறிவிட்டோம். இந்த யுகத்தில் எமது அர்ப்பணிப்புகளை வைத்து எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றியமைத்துக் கொள்ள முடியும். இந்த யுகத்தில் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படவில்லை என்றால் மீண்டும் இரண்ட யுகத்துக்கே செல்ல நேரிடும். எனவே புதிய திட்டங்கள் புதிய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். வடக்கு கிழக்கு மக்களாக இருக்கலாம், தெற்கு மக்களாக இருக்கலாம், கடற்தொழிலாளர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், சகலரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளோம். எனினும் சவால்களை வெற்றி கொள்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட்டால் மட்டுமே நாடு என்ற முறையில் நாம் முன்னேக்கி பயணிக்க முடியும். கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் பாரிஸ் கிளப் நாடுகளின் நிலைப்பாடு எவ்வாறு உள்ளது? பாரிஸ் கிளப் நாடுகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகின்றது. பல பிரச்சனைகள் வரலாற்று ரீதியாக வரும் பிரச்சனைகள். சகல இளைஞர்களுக்கும் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். நாம் மாற்றமடைய வேண்டியது அவசியமாகும். நாடு என்ற ரீதியிலும் மாற்றமடைய வேண்டும். சிலர் நாடு மாற்றமடைய வேண்டும், ஏனையவர்கள் மாற்றமடைவதை விரும்புகின்றனர். சில தொழிற்சங்கங்கள் வரியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். ஏனையவற்றுக்கு வரியை அதிகரித்தால் பரவாயில்லை, தம்முடைய தொடர்புடைய விலையங்களுக்கு வரியை அதிகரிக்க கூடாது என்பதே சிலரது நிலைப்பாடாக உள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்த்தன. எனினும் நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை. இந்த யுகத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டால் மட்டுமே நாம் முன்னோக்கி பயணிக்க முடியும். வடக்கு கிழக்கு மக்களாக இருக்கலாம், தென்பகுதி மக்களாக இருக்கலாம், கடற்தொழிலாளர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், சகலருக்கும் நாட்டின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். எனினும் முன்னோக்கி பயணிப்பதற்காக அரசாங்க ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறே கோருகின்றேன். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறே நாம் கோருகின்றோம். ஆம் நேயர்களே, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிடமுடன் இணைந்து கொண்டிருந்தார் வெளிநாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய. அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.